ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் இல்லாமல் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எக் யூஸ் பண்ணாமல் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணோம் அப்படின்றத. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், மில்க் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மில்கை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. மில்க் பாயில் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்து நான் கஸ்டர்ட் பவுடரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லிக்விடாக வரணும், அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மில்கில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இப்போது கஸ்டர்ட் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணும் போதே நீங்கள் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப சீக்கிரத்துலேயே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு 5 hours வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை ஆட் பண்ணி நல்ல ஒரு 2-3 minutes ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 5 hoursக்கு அப்புறமா நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நான் இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்மளோட ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், 4 hoursக்கு அப்புறம் ப்ளெண்ட் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஸ்கூப் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.